அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட சாஸ்திரத்தில் மிக முக்கியமானது நட்சத்திரமாகும். கிரகங்களை விட அதிக வலிமை உடையது நட்சத்திரங்களாகும். ஒருவருடைய ஜாதகம் பிறந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் கணிக்கப்படுகிறது. நட்சத்திரத்தை கொண்டுதான் ஜென்மராசியையே தீர்மானிக்கிறோம். அவ்வாறான வலிமை பெற்ற நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றம், குணம், கல்வி, குடும்பம், ஆரோக்கியம், தொழில் போன்ற அமைப்புகளை 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் தினம் ஒரு நட்சத்திரமாக நாம் பார்க்கலாம். இன்று பார்க்கக்கூடிய நட்சத்திரம் சதய நட்சத்திரம், கும்பராசியாகும். சதய நட்சத்திரத்தினுடைய அதிபதி ராகு பகவானாகும். சதய நட்சத்திரம் அமைந்துள்ள ராசி கும்பராசியாகும். கும்பராசியினுடைய அதிபதி சனி பகவானாகும். சதய நட்சத்திரக்காரருடைய அதிதேவதை யம தர்ம ராஜாவாகும். சதய நட்சத்திரக்காரர்கள் வாழ்வில் ஏதாவது சிறு சிறு கஷ்டங்கள் ஏற்பட்டால், சில பல தொந்தரவுகள், கடன் சார்ந்த நெருக்கடிகள், மன உளைச்சல்கள், இது போன்ற சூழலுக்கு நிவர்த்தி தரக்கூடிய தெய்வம் இந்த பிறவியில் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு ஸ்ரீ துர்க்கையாகும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையன்று நீங்கள் துர்க்கையை 3 எலுமிச்சை தீபமேற்றி வழிபட்டு வர வாழ்வில் ஏற்படக்கூடிய 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, ஜென்மகுரு, ஜென்ம ராகுகேது போன்ற கிரகங்களுடைய தாக்கங்கள் இன்றி வாழ்வில் நல்ல உயர்வுகளையும் முன்னேற்றங்களையும் நீங்கள் நிச்சயம் பெறலாம். சதய நட்சத்திரக்காரருடைய அதிர்ஷ்ட மரம் கடம்ப மரமாகும். கடம்ப மரம் தலவிருட்சமாக உள்ள திருக்கோவிலுக்கு வருடத்திற்கு ஒரு முறை நீங்கள் சென்று வழிபட்டு வர நல்ல மேன்மைகளை நிச்சயம் பெறக்கூடும். அதே போல் சதய நட்சத்திரக்காரருடைய அதிர்ஷ்ட மிருகம் குதிரையாகும். நீங்கள் குதிரையினுடைய உருவத்தை உங்கள் செல்போன் ஸ்க்ரீனில் வைத்து அடிக்கடி பார்த்து வர நல்ல முன்னேற்றங்களும் உயர்வுகளும் ஏற்படும். சதய நட்சத்திரக்காரருடைய அதிர்ஷ்ட பறவை அண்டங்காக்காயாகும். நீங்கள் தினந்தோறும் காக்கைக்கு சாதம் வைத்து வர கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், திசா புத்திகளால் ஏற்படக்கூடிய எதிர்மறையான பலன்கள் நீங்கி நல்ல மேன்மைகளை நீங்கள் நிச்சயம் பெறலாம் என்று குறிப்பிடலாம். சதய நட்சத்திரக்காரருடைய அதிர்ஷ்ட வடிவம் பூங்கொத்தாகும். அடுத்தது சதய நட்சத்திரக்காரருடைய பொதுவான குணநலன்களை பற்றி தெளிவாக பார்க்கலாம். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்ல தர்ம சிந்தனை உடையவர்களாகவும் சொல்வாக்கும் செல்வாக்கும் பெற்றவர்களாக இருப்பார்கள். இலகிய மனதும் தாராளமான மனமும் படைத்தவர்களாக இருப்பார்கள். நல்ல புத்திசாலிகளாகவும் அறிவாற்றலில் சிறந்தவர்களாகவும் விளங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போல இவர்களை புத்தக புழுக்கள் என்று குறிப்பிடலாம். புத்தகங்கள் வாசிப்பது இவர்களுக்கு மிகவும் பிடித்த விஷயமாகும். இன்றைய காலகட்டத்தில் மொபைலில் கூட PDF வடிவிலான புத்தகங்களை படிப்பதில் அதிக ஆர்வம் கொண்டவர்களாக இந்த சதய நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள். இவர்கள் எளிதில் மற்றவர்களை கவரக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக இருப்பார்கள். எப்பொழுதும் வாழ்வில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் மனதை மகிழ்ச்சியாக வைக்கக்கூடிய பக்குவங்கள் நிரம்பியவர்கள் இந்த சதய நட்சத்திரக்காரர்கள். இவளிடம் உள்ள சிறு குறை என்றால் அடிக்கடி எளிதாக கோபம் கொள்ளக்கூடிய சுபாவம் இவளிடம் அதிகமாக இருக்கும். இவர்கள் தான் பிறந்த சமூகத்தில் நல்ல அந்தஸ்தும் அதிகாரமும் மிக்கவர்களாக இருப்பார்கள். இவருடைய பேச்சிற்கு மற்றவர்கள் கட்டுப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று குறிப்பிடலாம். எதையும் வெளிப்படையாக சொல்லிவிடக்கூடிய யதார்த்தம் குணம் இவளிடம் அதிகமாக இருக்கும். மனதில் பட்டதை சடாரென்று பேசக்கூடிய இயல்பு இவளிடம் மிக அதிகம் என்று குறிப்பிடலாம். அதே போல ஆன்மீகத்தில் அதிக நாட்டமும் அதிக விருப்பமும் உடையவர்களாக இருப்பார்கள். முகத்தில் ஒருவித தேஜஸ் எப்போதும் இவர்களுக்கு இருக்கும். பரந்த சிந்தனையும் நீண்ட நாட்களுக்கான திட்டங்களையும் உருவாக்குவதில் வல்லவர்களாக இருப்பார்கள். ஏதாவது புதியதாக கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் மிகுதியாக இருக்கும். அதனால் எதை பற்றியாவது ஒன்றை ஆழ்ந்து சிந்தித்து கொண்டே இருக்கக்கூடிய தன்மை சதய நட்சத்திரக்காரரிடம் மிக அதிகம் என்று குறிப்பிடலாம். அதே போல நேர்மையும் ஒழுக்கமும் சத்தியமும் இந்த மூன்றையும் கடைபிடித்து வாழ வேண்டும் என்ற எண்ணம் அதிகம் உடையவர்களாக இருப்பார்கள். முடிந்தவரை உண்மையே பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் யாருக்கும் விட்டு கொடுக்காமல் தர்மம் என்னவோ அதன் பிரகாரம் நிற்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். தான் கொண்ட கொள்கையில் விடாப்பிடியாக சிறந்த லட்சியவாதியாக திகழக்கூடியவர்களாக இருப்பார்கள். எடுத்த காரியத்தை 100% வெற்றியுடன் முடிக்க வேண்டும் என்ற சிந்தனை மிகுந்தவர்களாக இருப்பார்கள். ஒரு விஷயத்தை பற்றி நன்கு யோசித்த பின்புதான் அதற்கேற்றவாறு செயல்படக்கூடிய தன்மை இருக்கும். இதனாலேயே சில சதய நட்சத்திரக்காரர்களை இவர்கள் சோம்பேறிகள், எதையும் செய்ய மாட்டார்கள்,
ஏதோ ஒன்றை சிந்தித்து கொண்டே இருக்கிறார்கள் என்று பிறர் கூறினாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் ஒரு செயலில் இறங்கும் முன்பு பலமுறை யோசித்து இறங்கி அதில் 100% வெற்றி பெறக்கூடிய சாதனையாளர்களாக திகழக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு நிறைய பகைவர்களும் நிறைய எதிரிகளும் இருப்பார்கள். ஆனால் அத்தனை பேரையும் எளிதில் வெற்றி கொள்ளக்கூடிய சாதுரியத்தன்மையும் புத்தி கூர்மையும் நிரம்பியவர்களாக இருப்பார்கள். சமுதாயத்தில் பலருக்கு உதாரணமாக மதிப்பும் மரியாதையுடனும் வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்கள் வாழ்வின் முற்பகுதியில் பெரும்பாலும் சோதனைகளமாகவே அமைகிறது. நிறைய சிறு சிறு பிரச்சனைகளையும் குறித்த நேரத்தில் உணவு உண்ண முடியாதபடி சில சங்கடங்களும் சோதனைகளும் என்று இளம் வயதில் நிறைய கஷ்டங்களை பட்டு பின்பு நடுத்தர வயதில் நல்ல உயர்வுடன் வளமாக வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். குடும்ப வாழ்க்கையில் தனது தாய் தந்தையரை நல்ல அன்புடன் நேசிக்கக்கூடியவர்களாகவும் அவர்களுக்கு தேவையானவற்றை பூர்த்தி செய்யக்கூடிய நல்ல மனது படைத்தவர்களாக இருப்பார்கள். தான் பெற்ற குழந்தைகளிடம் தான் பட்ட கஷ்டங்கள் இன்பம் துன்பம் அனைத்தையும் சொல்லிக் கொடுத்து அவர்களை நல்வழிப்படுத்துவதில் சிறந்த குருமாராக திகழக்கூடியவர்களாக இருப்பார்கள். பெரும்பாலும் சில சதய நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணம் என்பது சற்று தாமதமாகவே அமையும். சிலருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணையானவர்கள் இவர்கள் போக்கிலேயே சென்று இவர்களை மேலேற்றுவதில் சிறந்த குணவதியாக திகழக்கூடியவர்களாக இருப்பார்கள். தற்பெருமை புகழ்ச்சி என்பது இந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு பிடிக்காது. யாராவது அப்படி புகழ்ந்து தன் காரியத்தை சாதிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அவர்களை எளிதில் இனம் கண்டு அவர்களிடமிருந்து விலகி நிற்கக்கூடிய தனித்துவமான ஆற்றல் பெற்றவர்களாக இருப்பார்கள். நல்ல கம்பீரமான தோற்றத்தையும் வசீகரமான உடல் அமைப்பையும் கொண்டவர்களாக இருப்பார்கள். திட்டமிட்டு காய் நகுத்துவதில் கண்ணனை போல் செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். உழைத்து வாழ்வில் முன்னேற வேண்டும் என்ற கொள்கையும் பிடிப்பும் லட்சியமும் நிரம்பியவர்களாக இருப்பார்கள். தெளிவான பேச்சும் வார்த்தையில் ஒழுக்கமும் நிரம்பியவர்களாக இருப்பார்கள். ஆடம்பரம் சார்ந்த விஷயங்களின் மீது பெரிய பற்றுதல் என்பது இவர்களிடம் இருக்காது. உணவு சார்ந்த விஷயத்தில் அதிக கட்டுப்பாடையும் நெறிமுறையும் பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். தனிமையில் இருக்க வேண்டும் என்பது இவர்களுக்கு மிகவும் பிடித்த விஷயமாகும். தனிமையில் நீண்ட தூர பிரயாணம் மேற்கொள்வதில் இவர்களுக்கு அலாதி பிரியம் இருக்கும் என்று குறிப்பிடலாம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அலசி ஆராய்ந்து தீர்க்கமாக முடிவெடுக்கக்கூடிய சிறந்த சுபாவத்தை பெற்றவர்களாக இருப்பார்கள். அதே போல இவரிடம் உள்ள ஒரு சிறு குறையென்றால் இவர்களை யாராவது ஏமாற்றினாலோ அல்லது இவர்களை பழிச்சொல்லுக்கு ஆளாக்கினாலோ அவர்களை பழிவாங்கக்கூடிய குணம் நிரம்பியவர்களாக இருப்பார்கள். அவர்களை வெட்டொன்று துண்டு இரண்டு என்று ஆக்கும் வரை ஓயமாட்டார்கள். கடவுள் நம்பிக்கையும் கடவுளின் மீதான அதிகப்படியான காதலும் நிரம்பியவர்களாக இருப்பார்கள். சிறந்த சேவை மனப்பான்மை உடையவர்களாக இருப்பார்கள். நல்ல கல்வி அறிவும் சொல்லறிவும் மிகுந்தவர்களாக இருப்பார்கள். செய்யக்கூடிய காரியங்களில் சிறிதும் பிழையில்லாமல் செய்து முடிக்கக்கூடிய தனித்துவமான ஆற்றல் நிரம்பியவர்கள் இந்த சதய நட்சத்திரக்காரர்கள் என்று குறிப்பிடலாம். சதய நட்சத்திரக்காரர்கள் எப்பொழுதும் இஷ்ட தெய்வமாக துர்க்கையம்மனை வழிபட்டு வர சகல மேன்மைகளையும் உயர்வுகளையும் பெறக்கூடிய வாய்ப்புகளும் பாக்கியதைகளும் உண்டாகும். அதனால் ஒவ்வொரு சதய நட்சத்திரக்காரர்களும் இஷ்டமுடன் செவ்வாய்க்கிழமையன்று துர்க்கையம்மனை செவ்வரளி மாலை சாற்றி வழிபட்டு வர வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் சில கஷ்ட நஷ்டங்கள் நீங்கி நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். சிலருக்கு சாதகமற்ற தசாபுத்திகள் நடந்தாலோ அல்லது சாதகமற்ற பலன்கள் எதிர்வினைகள் ஏற்பட்டாலோ நீங்கள் துர்க்கையம்மனை சிறப்புடன் வழிபட்டு வர சகல மேன்மைகளையும் உயர்வுகளையும் பெற்று நல்ல உயர்வுடன் வாழக்கூடிய பாக்கியங்கள் உங்களுக்கு உண்டாகும் என்று குறிப்பிடலாம். நன்றி, வணக்கம்.